தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்தமையினால் பல பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. இதனால் பல பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்து மின் துண்டிப்பும் ஏற்பட்டுள்ளது. வீதிகளில் போக்குவரத்திற்கும் தடை ஏற்பட்டுள்ளன. இன்று காலை வீசிய பலத்த காற்றை அடுத்து கொத்மலை கெட்டபுலா தோட்டத்தின் புதுக்காடு பிரிவில் உள்ள தொடர் குடியிருப்புகளின் கூரைகள் காற்றில் அள்ளுண்டு செல்லப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட 14 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 60 பேர் கெட்டபுலா தமிழ் வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதுக்கு பிறகுதான் இந்த என்னடா சத்தம்னு சொல்லி வெளியில வந்து பாக்கும்பொழுது தகரமெல்லாம் கலண்டு எல்லாம் அங்கங்கேயும் பறந்துச்சு. நான் நாட்டு வச்சிருத்து வெளியே வந்து எல்லாம் கரம்பும் சத்தம் போட்ட ஆளுகள் பக்கத்து விட்டு ஆளுகள்லாம் ஹெல்ப் பண்ணேன். நான் எழுப்பி எல்லாம் சுத்தி முத்தி எல்லாம் பாக்கும்பொழுது எல்லாம் தகரமெல்லாம் கலண்டு எல்லாம் போய் முடிஞ்சு. 35-40 வருட காலமாவது தொடர்ச்சியா எங்க மக்கள் பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தோட்ட அதிகாரிகளும் நாலாவது நாங்க செய்யறோம்னு சொல்றாங்களே, அவங்கவுங்க மாறி மாறி போறனால தான் செய்யறக்கா முன் வர்றதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே இருக்கு. தோட்ட அதிகாரிகளும் சரி தேர்தல் காலகட்டங்களையும் சரி இப்படிதான் மாத்தி மாத்தி வர்றாங்களே தவிர அது சார்ந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு மக்கள் இருக்கிற இவ்வளவு பேர் வந்து நிக்கிறோம், ஆனா வந்து பாத்துட்டு தான் போறாங்க. இதுக்கு பாக்கலன்னு எதுவுமே இல்ல, அதுக்கான ஆதாரங்களும் நாங்க வச்சிருக்கோம். ஒரு பக்க பெங்காபுப தெனஹேவ பகுதியில் இன்று பிற்பகல் வீசிய பலத்த காற்றினால் வீடொன்றின் மீது மரம் ஒன்று சரிந்து விழுந்துள்ளது. இதனால் 10 வயது சிறுவன் ஒருவன் காயமடைந்து உள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக புத்தளம் மாவட்ட மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்வதை தவிர்த்துள்ளனர். கொந்தளிப்பு காரணம் வந்ததோட இந்த கரையெல்லாம் அரிச்சுக்கிட்டு எங்களை தொழில்துறை எல்லாம் வந்து பாதுகாக்கப்படவில்லை. எங்களை வாழ்க்கையெல்லாம் கஷ்டமத்தெல்லாம் போகிறோம். ஏன்டா தொழில் ஒன்றும் இல்லை. இப்போ எங்களுக்கு எங்கே போகிறோம் நாங்கள்? அங்கே ஆற்றுக்கும் சிறுகடலுக்கும் போகல, சிறுகடலுக்கும் போகல, அங்கே தண்ணி. இங்கே பெருங்கடலுக்கும் போகல, கால் கொந்தளிப்பு. மாவட்டத்தின் தாழ்நில பகுதிகள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மழை மற்றும் காற்று காரணமாக திருகோணமலை கிண்ணியா குறிஞ்சங்கிணி மகளிர் மகாவித்தியாலயத்தின் கட்டடம் ஒன்று பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. நேற்று பிற்பகல் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. 80 வருடம் பழமை வாய்ந்த கட்டடம் அண்மையில் பெய்த கடும் மழையின் காற்றின் காரணமாக ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளது. இதன் மூலம் இந்த வகுப்பறையில் இந்த கட்டடத்தில் இயங்கி வந்த 3 வகுப்பறைகளை தொடர்ச்சியாக வைக்க முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. கம்பஹா சமாதிபுர மக்கள் அடைமழை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றமைக்கான பிரதான காரணம் கம்பஹா பகுதியினூடாக மத்திய அதிவேக பாதையினூடாக நிர்மாணிக்கப்படுகின்ற இந்த கிளைப்பாதையே ஆகும். இந்த கிளைப்பாதையில் தொடர்ந்து பெய்த அடைமழை காரணமாக தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே இந்த பகுதியில் நீர் நிரம்பியமையின் காரணமாக அந்த பகுதி மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு ஆளாக வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். காளிமுத்துச்சந்திரன், நியூஸ் செய்திகளுக்காக கம்பஹா பிரதேசத்திலிருந்து. அந்த பகுதியில் நீர் வழிந்தோடவில்லை. இந்த வீதி இருப்பதால் 3 நாட்களுக்கு பின்னரே நீர் வழிந்தோடும். இந்த பகுதி நிரப்பப்பட்டு வீதி நிர்மாணிக்கப்பட்டமையினாலா இத்தனை நாட்களாக நீர் வழிந்தோடவில்லை? மண் நிரப்பப்பட்டமையினால் அந்த பகுதியில் இருந்து வந்த நீர் தேங்கியுள்ளது. இருபத்தோராம் திகதி முதல் இந்த நிலையை காணப்படுகின்றது. நீர் வழிந்தோடுவதற்கு வழியில்லை. சிறிய வடிகான் கட்டமைப்பை காணப்படுகின்றது. 8 நாட்களாக இந்த பிரச்சனை உள்ளது. முன்னர் நீர் வழிந்தோடியது. மண் நிரப்பப்பட்டுள்ளமையாலேயே நீர் வழிந்தோடவில்லை. வடிகானை விஸ்தரித்து இந்த இடத்தை சற்று தூக்கினால் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். பாரிய அளவிலான அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் போது சூழல் பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்க முடியாது. சதுப்பு மற்றும் தாழ்நில பகுதிகளில் நிர்மாண பணிகளை முன்னெடுக்கும் போது நீர் வழிந்தோடுதல் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படுதல் வேண்டும். சூழல் பிரச்சனைகளை இனங்கண்டு அபிவிருத்தி இலக்குகளை எட்டுவது நிறுவனங்களின் பொறுப்பாகும். இவை தொடர்பில் அவதானிக்காது பாதிப்புகளின் பின்னர் சிந்தித்து பயனில்லை. இதற்கான பதில்களை எமக்கு வழங்க முடியாது போகும். சூழல் பிரச்சனைகள் ஏற்படும். கம்பஹா மாவட்ட இந்த நிலையை ஏற்பட்டுள்ளது என நான் எண்ணுகின்றேன். பிரதேசம் தங்களை அனைத்து